பழனி பேருந்து நிலையம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுபற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் அழகேஷ்குமாரிடம் கேட்போம். இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன அழகேஷ், விவரிங்க. அதாவது பழனி பேருந்து நிலையம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவரை துரத்தி துரத்தி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி குறும்பப்பட்டியை சேர்ந்தவர் கோபால், இவருடைய மகனான வடிவேல், இவர் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். மே 1 விடுமுறை தினத்தை முன்னிட்டு தனது வீட்டிற்கு 2 நாளுக்கு விடுப்பிற்கு வந்த நிலையில் இன்று காலை பழனி பெருநிலையம் முன் நடந்து சென்ற வடிவேலை இரண்டு மர்ம நபர்கள் ஓட ஓட வெட்டி விட்டு தப்பி ஓடிவிட்டனர். படுகாயமடைந்த வடிவேலு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து பழனி நகர போலீசார் விசாரணை செய்த போது வடிவேலு மீது ஏற்கனவே பழனி அரசு மருத்துவமனையில் புகுந்து ஒருவரை வெட்டிய வழக்கு நிலுவையில் உள்ளது, விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக தற்போது வடிவேலு கொலை செய்யப்பட்டதாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி அழகேஷ்.